பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சிறிய மாற்றம் பெரிய வெற்றி என்ற இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்திக்கிற சின்ன சின்ன மாற்றங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துது, நம்மை வெற்றி பாதையில் எப்படி அழைத்து செல்லுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஆசையும் கனமும் இருக்கும். இதே ஆசையும் கனமும் தெளிவும் வலுவும் பெறும் பொழுது அது குறிக்கோளாக மாறுது. ஆசை மட்டும் இருந்தால் போதாது, அது குறிக்கோளாக மாறணும். அடுத்து குறிக்கோளுக்கு கால வடிவமும் செயல் வடிவமும் கொடுக்கும் பொழுது அது திட்டமாகிறது. இப்போ நம்ம வாழ்க்கையில் திட்டம் போடுறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். எல்லாருக்குமே சொந்தமாக வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும். இப்போ பஸ்ஸில் நீங்கள் போயிட்டுருக்கிற போது ஒரு அழகான ஒரு வீடை பார்ப்பீங்க. பார்த்த உடனே இப்படி ஆசை வரலாம், இது போல் எனக்கும் வீடு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. இது எல்லாருக்கும் வர்ற ஆசை. ஆனால் வெறும் அந்த ஆசையை வச்சு வீடு கட்டிட முடியுமா? முடியாது. அடுத்த கட்டம், ஒருத்தர் நினைக்கிறாரு, நான் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது எனக்கு இதே மாதிரி எனக்கு ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஆசையோட குறிக்கோளும் இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்துக்குள்ளார அவருக்கு வந்து ஒரு வீடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதி இருக்குது. இது வந்து குறிக்கோள். இப்போது இந்த குறிக்கோள் எப்படி வாழ்க்கையில் திட்டமாக மாறுது அப்படின்னு பார்ப்போம். இதே வீடு கட்டுறதற்கு என்னெல்லாம் திட்டம் போட வேண்டியிருக்கு? முதல்ல நம்ம லைஃப்பில் வந்து எங்கே போய் செட்டில் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் இருக்கணும். அடுத்து அந்த ஏரியாவில் போய் ஒரு வீட்டடி நிலம் மொதல் வாங்க வேண்டியிருக்கு. அடுத்து வீட்டடி நிலம் வாங்கினதுக்கப்புறமா இந்த எஸ்டிமேட்டில் நான் வீடு கட்டணும், இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் நான் வீடு கட்டணும், இத்தனை மாடியில் நம்ம வீடு கட்டணும் அப்படிங்கிற மதிப்பீடு இருக்கணும். எவ்வளவு செலவாகும் வீடு கட்டுவதற்கு அப்படிங்கிறதுக்கு, இதற்கு ஒரு திட்டம் வேணும். அடுத்து இவ்வளவு காலம் என்னுடைய சம்பளத்தை சேமிக்கணும் அந்த வீடை கட்டுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்கணும். அடுத்தபடியாக எந்த வங்கியிலிருந்து எவ்வளவு கடன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்கணும். அடுத்து எந்த காலகட்டத்தில் இந்த வீடை கட்ட போகிறோம், நம்ம கட்டப்போகிற வீடு சரியான காலகட்டத்தில் அமையுதா அப்படின்னு. இப்போ மழை காலத்தில் வீடை கட்ட ஆரம்பிக்க முடியாது. ஸோ இந்த மாதத்துலேருந்து ஆரம்பித்து இந்த மாதத்துக்குள்ளார நான் வீடை கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கணும். அடுத்து எந்த என்ஜினியர் அழைத்து இல்லை எந்த கான்ட்ராக்டரை வைத்து இந்த வீடை கட்டணும், அதற்கு ஒரு திட்டம். இது மட்டும் இருந்தால் போதாதுங்க. வீடை கட்டி முடித்த உடனே நம்ம வாங்கின ஹவுசிங் லோனை எத்தனை வருஷத்துக்குள்ளார எந்த சேமிப்பிலிருந்து அல்லது எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கத்திலிருந்து இந்த லோனை வந்து அடைக்கணும் அப்படிங்கிறதுக்கும் திட்டம் வேணுங்க. ஆக நம்முடைய வாழ்க்கையில் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளுக்கு இவ்வளவு விஷயங்களை நம்ம வந்து கவனிக்க வேண்டியிருக்கு, திட்டம் போட வேண்டியிருக்குங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, நமக்கு 100 வயது வரை வாழக்கூடிய பாக்கியம் கிடைச்சதுன்னா அதற்கு ஒரு திட்டம் இருக்கணும். அதே சமயத்தில் நமக்கு நாளைக்கே ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கும். அப்படி பயம் இருக்கிற பொழுது நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பம் உறவினர்களுடைய கதி என்ன அப்படிங்கிறத யோசித்து அதற்கு ஒரு திட்டம் இருக்கணுங்க. இதற்கு என்ன திட்டம் வச்சுருக்கலாம்? லைஃப் இன்சூரன்ஸுங்க. அதுதான் சொல்கிறது, அரசாங்கமும் லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனங்களும் மக்கள்கிட்ட சொல்கிற விஷயம் என்னன்னா, ஒரு குடும்பத்தில் சேமிக்கக்கூடிய சக்தியுள்ள வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நபர் இருந்தால் அவர் பேரில் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இது தான். ஆக 100 வயது வரை வாழ்ந்தால் நாம் எப்படி இருப்போம், அந்த கட்டத்தில் நமக்கு மருத்துவ செலவு எவ்வளவு ஆகும், நம்ம யார் பார்த்துக்குவா இப்படிங்கிற கேள்விகளுக்கு எல்லாம் யோசித்து அதுக்கு ஒரு திட்டமும், நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்படின்னு யோசிக்கும் பொழுது பயப்படாமல் அதற்கு ஒரு திட்டம் வைக்கிறது தாங்க வாழ்க்கை வந்து சுமூகமாக போகும். இப்போது திட்டமிடாமல் வாழ்க்கை வாழலாமே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதற்கு ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து பஸ் ஸ்டாண்டில் போய் ஒரு பஸ்ஸில் வந்து அந்த பஸ்ஸு எந்த ஊருக்கு போகுதுங்கிற போர்டையே படிக்காமல் போய் உட்காந்துடுறாரு. ஒரு டிக்கெட் எடுக்கிறாரு. டிக்கெட் எடுத்தோடனே இந்த பஸ்ஸும் ஏதோ ஒரு ஊருக்கு வந்து அவரை கூட்டி போகும். ஆனால் அவர் போகிற இடத்துக்கு இவரால் போக முடியுமா? அது தாங்க. எப்படி இந்த பஸ்ஸு எங்கே போகுதுன்னே தெரியாமல் பஸ்ஸில் ஏறி உட்காடுறோமோ அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் திட்டமில்லாமல் வாழ்க்கையை நகர்த்தணும் நினைக்கிறதும் அது மாதிரி தாங்க. இப்போது நூலருந்த பட்டம் கோபுரத்தின் உச்சியிலையும் இருக்கலாம், காத்தடிச்சதுன்னா அடுத்து குப்பைமேட்டிலையும் இருக்கலாம். அது மாதிரி தாங்க வாழ்க்கையில் திட்டம் போடாதவருடைய வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கும். சில சமயத்தில் அவர்களுடைய மூதாதையருடைய சொத்து இருக்கும், அதை வச்சு ரொம்ப
நல்லா வாழ்றதா அவங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் வாழ்க்கை சுழற்சியில் அடி பாதாளத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஆக திட்டமிடாதவர்களுடைய வாழ்க்கை நூலருந்த பட்டம் போல தான் அமைந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு நடத்த வேண்டிய அவசியமாகுது. ஆங்கிலத்தில் இப்படி ஒரு வாசகம் இருக்குது, இஃப் யூ டோன்ட் பிளான் யூ ஆர் பிளானிங் டு ஃபெயில். அதாவது நீங்கள் வாழ்க்கையில் திட்டம் போடலைன்னா வாழ்க்கையில் தோல்வி அடையதற்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதில் வந்து திட்டம் போடுறதுல நிறைய பேர் செய்கிற தவறு என்னென்னா, அந்த திட்டம் சம்பந்தமானவர்களை கலந்து ஆலோசிக்கிறதில்ல. உதாரணத்துக்கு வீடு கட்டணும் அப்படின்னு ஆரம்பித்த உடனே இவர்களாம் ஒரு எஸ்டிமேட் போட்டுட்டு மனசில் இப்படி இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு நினச்சி வீடை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அடித்தளெல்லாம் போட்டதுக்கப்புறமா அந்த வீட்டில் ஒரு முதியவர் வந்து சொல்லுவார், எனக்கு பூஜை அறை வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. இருக்கிறதுலே மூத்தவருடைய ஆலோசனையும் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அப்போ என்ன நடக்கும்னா நம்முடைய அந்த வீட்டோட திட்டத்தை மாற்ற வேண்டியிருக்கும். அப்போ இன்ஜினியர்கிட்ட போய் இந்த பிளானை மாற்றுங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். அடுத்து சமையலறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது மனைவியிட்ட நம்ம கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும். மனைவியை கலந்துக்காமல் நீங்கள் வந்து திட்டம் போட்டு பிளான் போட்டு வீடை கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற போது இந்த சமையலறையில் என்னென்னலாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன வேண்டி இருக்குது, வீடை கட்டிக்கிட்டு இருக்கிற போதே வீட்டோட பிளானை மாற்ற வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அமைய ஒரு கட்டாயம் வர ஆரம்பிச்சிடுதுங்க. இப்போ இன்னொரு தவறு, நிறைய பேர் திட்டம் போடும்போதே அகலக்கால் வச்சுடுவாங்க. அதாவது இதை அன்ரியலிஸ்டிக் பிளான் அப்படிம்பாங்க. இது நடைமுறையில் சாத்தியமே இல்லை. ஆனால் இருந்தாலும் சக்தியை மீறி தங்களுடைய ஆசை கனவுகள் அதிகமாக இருக்கிறதுனால அப்படி ஒரு திட்டம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமில்லாத திட்டத்தை வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. எதனால் நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு பேராசையினால் பக்கத்து வீட்டுக்காரர் அல்லது உறவினர் இவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டாரே அப்படின்னு நம்ம குடும்பத்தினர் சொல்லும் போது நாமளும் அந்த அளவுக்கு வீடை கட்டணும்னு சொல்லி அளவுக்கு அதிகமாக கடனை வாங்கி வீட்டை கட்டி முடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்களை நீங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்துருப்பீங்க. ஆக நம்மளுடைய வாழ்க்கையில் திட்டம் போடும் பொழுது இந்த தவறை நாம் வந்து செய்யக்கூடாதுங்க. அடுத்து திட்டம் போடுறதில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சத்தை பற்றி சொல்கிறேன். திட்டத்தை வந்து எழுதி வைக்கிற பழக்கத்தை வந்து நம்ம கொண்டு வரணும். ஆங்கிலத்தில் இப்படி ஒரு வாசகம் இருக்குது, அதாவது எ ஒர்க் ரிட்டன் டவுன் இஸ் ஹாஃப் டன். என்னென்னு அர்த்தம்னா, ஒரு வேலையை நம்ம ஒரு பேப்பரில் எழுதி வைக்கும் பொழுது அந்த வேலை பாதி முடிஞ்சதாக அர்த்தம். எப்படி நம்ம வேலையை செய்யவே ஆரம்பிக்கலை எப்படி பாதி முடியும் அப்படின்னா, ஒரு வேலையை எழுதி வைக்கும் பொழுது அந்த வேலையை பற்றிய தெளிவு இருக்குது, இந்த வேலையை கண்டிப்பாக முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு உறுதி நம்ம மனதில் வந்து வர ஆரம்பிக்கும், நமக்குள்ளார ஒரு சுய கட்டுப்பாடு வர ஆரம்பிக்கும். அதனால தான் எந்த திட்டத்தையும் எந்த செயலையும் நம்ம ஒரு பேப்பரில் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, இப்படி திட்டம் போட்டுக்கிட்டே இருந்தால் லைஃபே ரொம்ப சீரியஸ் ஆகிடுங்க, எல்லாருமே இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவசியம் இல்லைங்க. அதாவது நம்முடைய பொழுதுபோக்கிற்கும் ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்முடைய நண்பர்களுடைய அரட்டை அடிக்க வேண்டியது, உறவினர்களோட பேச வேண்டியது, பழக வேண்டியது, இதற்கும் ஒரு கால அவகாசம் நம்ம ஒதுக்கி நம்முடைய வாழ்க்கை திட்டத்தில் வச்சுட்டோன்னா நம்முடைய வாழ்க்கை வந்து சுமூகமாக இருக்கும். சரி நேயர்களே, இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை எப்படி திட்டமிட்டு நடத்துறது அப்படியை பற்றி பார்த்தோம். இதே மாதிரி இதனுடைய தொடர்ச்சியாக இந்த திட்டமிடுதலுடைய அவசியத்தையும் எப்படி திட்டமிடலாம் அப்படிங்கிறத பற்றியான ஆலோசனைகளையும் அடுத்து நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.